அன்பார்ந்த யூடியூப் நேயர்களே, ஜோதிட மாணவர்களே, அன்பு வணக்கம். இது ஆஸ்ட்ரோ தமிழ் எஸ்என் கணபதி சேனல். நான் உங்கள் ஜோதிஷ வித்யாபதி எஸ்என் கணபதி. அனைவருக்கும் அன்பார்ந்த என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கிறேன். ஜோதிட பாடம் படிப்பதில் மிகுந்த ஆர்வத்துடன் நமது யூடியூப் சேனலை தொடர்ந்து பார்த்து வரும் அத்தனை நேயர்களுக்கும் என்னுடைய வாழ்த்துக்களையும் வணக்கத்தையும் தெரிவித்துக் கொள்கிறேன். அடிப்படை பலன்காணும் முறை 41வது பகுதியாகிய இந்த பகுதியில் கிரக பார்வை மற்றும் திருமணம் சார்ந்த ஒரு கேள்வியாக நமக்கு வந்திருந்ததுனால அது கிரக பார்வையை பற்றி நாம் இப்பொழுது பார்க்க போகிறோம். ஏன்னா சமீபத்தில் இப்பொழுது கடந்த அடிப்படை பலன்காண முறை 39வது பகுதியிலிருந்து கிரக பார்வை பற்றி நாம் பார்த்து வருகிறோம். அதில் ஒரு முழு தெளிவு உங்களுக்கு கிடைக்க வேண்டும் என்பதற்காக கிரகங்களின் பார்வைகள், சில கிரகங்களுடைய சிறப்பு பார்வை, முக்கியமாக சனி பகவான் குரு செவ்வாயுடைய சிறப்பு பார்வைகள் என்ன செய்யும், அதை எப்படி எடுத்துக்கொள்ள வேண்டும் என்று அடிப்படை பலன்காண முறை பாகம் 39 தெளிவாக சொல்லியிருக்கிறேன். ஒரு ஜாதகத்தை உதாரணத்தோடு அடிப்படை பலன்காண முறை 40 சொல்லியிருக்கிறேன். இந்த அடிப்படை பலன்காண முறை இந்த 41வது பகுதி இப்பொழுது நீங்கள் பார்த்து கொண்டிருக்கோம். இந்த 41வது பகுதியிலும் ஒரு உதாரண ஜாதகத்தை இப்பொழுது நாம் பார்க்க இருக்கிறோம். கிரக பார்வை அடிப்படையில் திருமணத்திற்காக வந்திருந்த ஒரு ஜாதகம், திருமணம் எப்போது செய்யலாம் என்ற ஒரு விஷயத்திற்காக வந்திருந்த ஒரு ஜாதக அமைப்பு நம்ம பார்க்குறோம். பாருங்கள், மகர லக்னம் 2வது இடத்துல சனி பகவான் இருக்கிறாரு, 3வது சந்திரன், 4வது இடத்துல செவ்வாய் கேது இணைவு இருக்குது. மகர லக்னப்படி 5வது சூரியன், 6வது புதன் சுக்கிரன், 10வது இடத்துல குரு ராகு இணைவு. இதாங்க ஜாதக அமைப்பு. இது ஒரு ஆண் ஜாதகம், நம்மிடம் நேரடியாக ஜாதகம் பார்த்த ஒரு அமைப்பு, சமீப சில மாதங்களுக்கு முன்பு பார்த்த ஜாதகம் அப்படிங்கிறத உங்களுக்கு தெரிவித்துக்கொள்ள விரும்புகிறேன். சரி, இப்போ எப்போ திருமணம் செய்யலாம், இப்பொழுது நேரம் எப்படி இருக்குது அப்படின்ற ஒரு பொதுவான ஒரு அமைப்பு. இவருடைய தங்கைக்கு சுப நிகழ்வு நடத்த வேண்டும், அதற்கு பிறகுதான் இவருக்கு திருமணம். அதை பற்றிய கேள்வியும் ஜாதகம் கேட்டிருந்தார். அப்போது இவருடைய ஜாதகத்தில் ஒரு ஆண் ஜாதகத்தில் இவருடைய சகோதரியை குறிக்கக்கூடிய கிரகமாக புதனை எடுத்துக்கொள்ளலாம். இளைய சகோதரி என்னும் பட்சத்தில் புதனை எடுத்துக்கலாம், மூத்த சகோதரி என்றால் சுக்கரனை எடுத்துக்கொள்ளலாம். இதுதான் முறை. இது வந்து நம்ம வாட்ஸ்அப் வழி பயிற்சியிலும் ஜூம் மீட்டிங் வாயிலாகவும் இதை சொல்லிக் கொடுத்த ஒரு விஷயத்தை தான் இப்போ உங்களுக்கு நான் இங்கே சொல்லியிருக்கிறேன். சரிங்க, பொதுவாக திருமணம் அப்படின்னு பார்த்த உடனே லக்ன வலிமை, எட்டாம் பாக வலிமை பொதுவாக அது பார்க்க வேண்டும். அதெல்லாம் வந்து நிறைய விஷயங்கள் நாம் பேசிட்டோம், எப்படி பார்க்கணுன்றதெல்லாம் பார்த்து விட்டோம். நேரடி பயிற்சியிலும் மற்றும் ஜூம் வாட்ஸ்அப் வழிபாட்டத்தில் இதை பற்றி மீண்டும் நீங்கள் தெளிவு பெற்றுக்கொள்ளலாம் இணைந்து. இப்போ இங்கே விஷயத்துக்கு நேரடியாக சென்று விடும். திருமணம் என்ற ஒரு கேள்வியினால் 2வது பாவக அதிபதி சனி பகவான் என்பதை நீங்கள் புரிஞ்சுக்கணும். எந்த ஒரு சுப நிகழ்வு ஆகட்டும், இந்த லாபஸ்தானம் என்று சொல்லக்கூடிய 11வது பாவகம் தொடர்பும் இருக்கணும் அப்படின்ற ஒரு அடிப்படையில் நம்ம 11வது பாவக இயக்கத்தையும் பார்க்கணும். இங்கே திருமணம் என்னும் பட்சத்தில் 2-7 ரொம்ப முக்கியமாக இருக்கிறது என்றே தெரிவிச்சுக்கிறேன். கூடுதலாக 11வது பாவகம் மறைமுகமாக இயங்குவது மிக உத்தமம் லாபம் என்ற ஒரு விஷயத்தில். அப்போது 2ல் இங்கே சனி பகவான் இருக்கிறார். திருமணம் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கும்போது நம்ம என்ன செய்யணும்னா, திருமணம் சார்ந்த ஒரு கேள்வியாக இருக்கும் பட்சத்தில் அந்த 2வது பாகம் 7வது பாகத்துடைய வலிமை பார்க்க வேண்டும். லக்னம் 8 ஏற்கனவே பார்த்தணுன்றது கூடுதலாக உங்களுக்கு சொல்லிடுறேன். அதெல்லாம் எப்படி பார்க்கணுன்றது ஏற்கனவே நிறைய பதிவு சொல்லியிருக்கிறேன். சரி, இப்போ 2ல் இங்கே சனி பகவான் இருக்கிறார். லக்னப்படி 2 ஆனால் ஆட்சி பெற்றிருக்கிறார், இருந்தாலும் 2ல் சனி பகவான் இருக்கிறார். 1, 7வது வீட்டு அதிபதி சந்திரன், மகர லக்னப்படி 7வது வீட்டு அதிபதி சந்திரன் இங்கே லக்னப்படி 3லே இருக்கிறார், 3வது பாவத்தில் இருக்கிறார். அப்போது சந்திரன் ஒரு குருவோட வீட்டில் தான் இருக்கிறார். ஆகையினால இப்போ அந்த கலத்திர வகையில் ஒரு நல்ல அனுகூலமான ஒரு அமைப்பு இருக்குது. சந்திரன் சுபர் வீட்டில் இருக்கிறது ஒரு விசேஷம். நவாம்சத்தையும் எப்பவுமே பார்க்கணும். திருமணம் சார்ந்த விஷயம் பொழுது சந்திரன் வர்க்கோத்தமம் அடைகிறார், அதாவது மீனத்திலேயும் நவாம்சத்திலையும் மீனத்திலேயே இருக்கிறார். ஆனால் அங்கே சனி பகவான் இணைவன்றதுனால கொஞ்சம் அந்த கிரேடுன்னு சொல்ல முடியல, அந்த சக்தி கொஞ்சம் குறைகிறது. தாமதம், சனி பகவான் தாமதம் நிதானத்தை கொடுத்து விடுகிறது. மேலும் 2வது பாவத்தில் குடும்பத்தை நிதானமாக அமைக்கக்கூடிய ஒரு தன்மை இங்கே கொடுத்து விடுகிறது. ஜாதக கேள்வியை பார்க்க, சகோதரிக்கு பிறகு திருமணம் தயாராகி கொண்டிருப்பதாகவும் தனக்கும் எப்பொழுது அமைப்பு இருக்கிறது, சகோதரிக்கு எப்போ அமைப்புன்ற மாதிரி கேள்வி. சகோதரியுடைய ஜாதகம் கொடுத்திருந்தார், அதன் பிறகு இதை ஜாதகம் பார்த்துருந்தோம். இவருடைய ஜாதகத்து சகோதரின் போது, இளைய சகோதரின் போது புதனை பார்க்குறோம். புதனோடு சுக்கரன் இருக்கிறார், அது எங்கே ஒரு புதன் ஆட்சி பெற்றிருக்கிறதுனால இப்போ இளைய சகோதரி திருமண வாய்ப்பு மிக சிறப்பாக நடைபெறும் என்ற அமைப்பு ஜாதகத்தில் இருக்குது. ஆனால் 6ல் இருக்கிறதுனால கொஞ்சம் நோய் கடன் எதிர்ப்பு இந்த மாதிரி சில விஷயங்கள், கடன் இந்த மாதிரி சில செலவினங்கள் அதிகமாக கொடுக்கும் சகோதரியுடைய திருமண விஷயத்தில் என்று மட்டும் ஜாதகருக்கு ஒரு கருத்து நம்ம சொல்லியிருந்தோம். ஏன்னா 6வது இடம் தொடர்புன்னும்போது எப்பவுமே 6-8 தொடர்புனாலே அதுக்குண்டான வேலை எதை செய்யணும்ல,
அப்புறம் அதுக்கு என்ன மதிப்பு அப்படின்ற மாதிரி இருக்குது. திரிகோணத்தில் ஒரு கிரகம் இருக்குதுன்னா அதுக்குண்டான வேலை செய்யும். இப்போ இவருடைய ஏழாம் அதிபதி மூணு முயற்சி ஸ்தானம், அப்போ இவருடைய திருமணம் சார்ந்த முயற்சி மிக சிறப்பாக இருக்கும் என்ற ஒரு கருத்து இங்கே சிறப்பாக இருக்கிறது. இதில் பாருங்கள், ரெண்டாம் இப்போ கிரகப்பார்வைக்கு வந்துடும், விஷயத்துக்கு வந்துடும். அடிப்படையான ஒரு விஷயம் கிரகப்பார்வை. சனி பகவான் ரெண்டில் இருந்து அவர் நாலாம் இடத்தை பார்க்கிறார், சுகஸ்தானத்தை பார்க்கிறார். அப்போ சுகஸ்தானம் வீடு வண்டி வாகனம் சுகஸ்தானம் என்ற விஷயம் கொஞ்சம் உடனே கிடைக்காத ஒரு அமைப்பு. களத்திற வழி சுகம் அப்படின்ற மாதிரி திருமண கேள்வினா களத்திற வழி சுகம் அப்படின்ற ஒரு நாள் கொஞ்சம் தாமதப்படுத்துது ஒன்று. அதே எட்டாம் வீட்டையும் பார்க்கிறார், சிறு அவமான கசப்பும் இருக்கிறது, குடும்ப ரீதியான அவமான கசப்பும் இருக்கிறது ஜாதகருக்கு என்று அவருக்கு எச்சரிக்கையாக இருக்கணும் திருமண விஷயத்தில்னு சொல்லப்பட்டது, பலன் சொல்லியிருந்தேன். அவரோட பார்வை பாருங்கள், பதினோராம் வீட்டையும் பார்க்கிறது, லக்னப்படி பதினோராம் வீடு. சனிபகவான் பத்தாம் பார்வை ரெண்டுலேருந்து லக்னப்படி பதினோராம் வீட்டை பார்க்கிறார். அப்போது அந்த பாதஸ்தானம் என்ற ஒரு விஷயத்தையும் தூண்டுது, லாபஸ்தானத்தையும் சனிபகவான் பார்ப்பது நல்லதல்ல அப்படின்றதுனால திருமண விஷயத்தில் ரொம்ப சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். ஏன்னா லாப நோக்குமே பாதக ஸ்தானமாக வந்துட்டதுனால சர்வ ஜாக்கிரதையாக இருக்கணும். அந்த வீட்டு அதிபதி செவ்வாய், கேது ஓடி இணைவு. அப்போ அந்த கேது என்ன பண்ணுது, அந்த பாதகத்தை கொஞ்சம் தடுக்கும். அதில் ஒரு ஆறுதல் இருக்கிறது என்பதை இங்கே புரிஞ்சுக்கலாம். இதுதான் விஷயம். கிரகப்பார்வையில் இன்னொரு முக்கியமான விஷயத்துக்கு, பெரிய கிரகமான குரு பகவான்கிட்ட வந்துடுவோம். குரு ராகுவோட இணைவு பத்தில் லக்னப்படி, இங்கே பத்துக்கு திருமணத்துக்கு நாம் போகலை. குரு பார்வையால் ரெண்டாம் குரு வந்து சனி பகவானை பார்ப்பார் ஐந்தாம் பார்வையால். இது நல்லதா அப்படின்னாக்கா, சனி பகவான் தரக்கூடிய அந்த தாமதத்தை அது இயல்பாக செய்யும். இருந்தாலும் குரு பார்வை ஓரளவுக்கு அது நல்ல விஷயம் மாதிரி தெரிஞ்சாலும் ராகுவோடு இணைஞ்சிருக்கிறது தான் இங்கே மைனஸ் பாயிண்ட். அதனால் குருவுக்கும் சக்தி குறைவு இந்த ஜாதகப்படி. அதே குரு புதன் சுக்கரனையும் பார்க்குறதா, ராகுவோடு இணைந்து பார்வை பலம் கொஞ்சம் கம்மி தான். ராகு கலந்துட்டார் குருவோடு, அதனால் பார்வை பலம் பெருசாக இங்கே எதிர்பார்க்கக்கூடாதுன்றதை தெரிவிச்சுக்கிறார். செவ்வாயையும் பார்க்கிறார், கேது செவ்வாயையும் குரு பார்க்கறது ஓரளவுக்கு தான் அனுகூலத்தை கொடுக்குது. ப்ளஸ் பெருசாக அந்த சுபர் தன்மை என்பது, சுபகிரகத்தின் தன்மை என்பது, பவர் இங்கே சக்தி குறைவாக இருக்கிறது. சந்திரன் தான் அழகாக குருவோட வீட்டில் இருந்து அப்போ திருமணத்திற்கு பிறகான ஒரு நல்ல சௌகரியம் ஜாதகருக்கு காத்திருக்கிறது. அது ஒரு நல்ல விஷயமாக இங்கே இருக்கிறது. இதுதாங்க விஷயம். அதே போல் மற்றபடி செவ்வாயுடைய சிறப்பு பார்வை பாருங்கள், நாலாம் பார்வையாக ஏழாம் வீட்டை பார்க்கிறார், கேது ஓடி இணைந்து பார்க்கிறது. இங்கே வந்து நாலு ப்ளஸ் பாதக ஸ்தானமாக இருக்கிறதுனால நன்மை தீமை கலந்த ஒரு பார்வையாக செவ்வாயின் பார்வை இருக்கும். மேலும் அவருடைய ஏழாம் பார்வையாக பத்தாம் வீடு, அது தொழில் சார்ந்த விஷயமாக போயிடுது, அங்கே நம்ம போக வேண்டியதில்லை. பிறகு எட்டாம் பார்வையாக பாதகஸ்தானை தன்னுடைய வீட்டு பாதகஸ்தான வீட்டையே பார்க்கிறார். அப்போது மேலும் அந்த பதினோராம் பாவ ரீதியாக மிகுந்த சிறு பாருங்கள், லக்னப்படியான ஏழாம் வீட்டையும் செவ்வாயோட பார்வை, லக்னப்படியான பதினோராம் வீட்டையும் லாபஸ்தானத்தையும் செவ்வாய் பார்ப்பது சிறப்பு குறைவு என்று இங்கே நாம் பலனாக எடுக்க வேண்டும். அப்போது திருமண விஷயத்தில் பாருங்கள், தங்கைக்கு பிறகுன்ற ஒரு அமைப்பு, ஒரு சின்ன அது தடைன்னு சொல்லக்கூடாது, அது ஒரு கடமை, அவருடைய கடமை. அதை செய்த பிறகு இவருக்கு திருமணன்றதே ஒரு தாமதத்தை கொடுக்குதல்லவா, இந்த மாதிரி விஷயம். சரி, தங்கைக்கு திருமணம் நடந்துவிட்ட பிறகு கூட இவரோட அமைப்பில் ரெண்டாம் பாவத்தில் சனிபகவான் இருந்து அந்த ரெண்டில் எட்டாம் இடத்துல சனிபகவான் இருக்கும் பட்சத்தில் அவமானம் அப்படின்னு சொல்லக்கூடிய அந்த கசப்பு உணர்வு குடும்பத்திலையும், மேலும் அந்த எட்டாம் பாவத்துக்கு ஆயுள் பலம் என்றாலும் ஒரு மனக்கசப்பு அவமானத்தை கொடுக்காமல் போகாது அந்த தசா புத்தியில் அப்படின்றத நம்ம ஒரு கூடுதல் குறிப்பாக உங்களுக்கு சொல்லிக்கொள்ள விரும்புகிறேன். இதில் கிரக கோச்சாரமான இந்த ராகு கேதுவும் நாம் உள்ளே கொண்டு வரணும். பலன் சொல்லும்போது ராகு கேதுவும் குரு சனி பகவானையும் உள்ளே கொண்டு வர வேண்டும். ஜாதகம் பார்க்கும்போது தசாநாதர்கள் யார், அந்த தசாநாதர்கள் கோச்சாரப்படி எங்கெங்கு இருக்கிறார்கள், ஜாதத்தில் எங்கெங்கு இருக்கிறார்கள், திருமணம் சரியான நேரம் எது என்பதை பற்றியெல்லாம் நீங்கள் மேலும் தெளிவாக படிக்க விரும்புவார்கள், நம்முடைய ஜூம் மீட்டிங் வாயிலாக இணைந்து கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் என்ற தலைப்பிலே ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் நீங்கள் எப்போ சரிங்களோ அதிலிருந்தே உங்களுக்கு வகுப்பு நடத்தப்படும், தாராளமாக இணைந்து கொள்ளலாம். தொலைபேசி வழியை தொடர்பு கொள்ளுங்கள். திருமண பொருத்தம் தொடர்பாக ஒரு ஏழு வாரங்கள், கிட்டத்தட்ட ஆறு அல்லது ஏழு வாரங்கள் ஒவ்வொரு வாரமும் ஞாயிற்றுக்கிழமை இருக்கும். பகல் ஒரு மதிய வேளையில் நேரம் உங்களுக்கு பிறகு அறிவிக்கப்படும். அந்த நேரத்தில் இணைந்து ஒரு மணி நேரம் இருக்கும் வகுப்பானது, வாரம் வாரம் நடக்கும். இதற்குரிய அந்த சேவை கட்டண விவரம் நீங்கள் தெரிஞ்சுக்க விரும்பினால் தாராளமாக தொடர்பு கொள்ளலாம். இதுவும் அல்லாமல் அடிப்படை பாடங்கள், உயர்நிலை பாடங்கள், சிறப்பு பாடங்கள்லாம் நீங்கள் ஜோதிட ரீதியாக படிக்கலாம் நம்மிடம் இணைந்து கொண்டு. ஆன்லைன் வழியாகவும் ஜூம் மீட்டிங் வர விருப்பம் உள்ளவர்கள் அதில் இணைஞ்சிக்கலாம், அல்லது ஜூம் மீட்டிங்கில் வர முடியாதவர்கள் வாட்ஸ்அப்லேயே பாடம் வந்துடும். நாம் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு நாள் விட்டு ஒரு நாள் அனுப்பிடுவேன், நீங்களும் அதே போனாலும் ஓப்பன் பண்ணி படிச்சுக்கிட்டு ஏதாவது தெளிவுன்னா ஃபோன் பண்ணியும் அங்கேயே வாய்ஸ் மெசேஜ் அனுப்பி கேட்டுக்கலாம். இந்த மாதிரி நல்ல ஒரு அமைப்பெல்லாம் நம்ம ஏற்படுத்துகிறோம். ஜாதகம் பார்ப்பவர்களும் ஜாதகம் பார்த்து கொள்ளலாம் இதே தொலைபேசி எண்ணில். சரி, இன்றைய ஜாதகம் ஒரு தெளிவு உங்களுக்கு கொடுத்துருக்கோம் அப்படின்னு நான் நம்புகிறேன்.
வாழ்த்துக்கள். அடுத்த பதிவில் சந்திப்போம்.